Now we are going to the second year, third semester differential equation. There are five unit. First unit enna ordinary linear differential equation. Second unit enna continuous ordinary linear differential equation. Third unit enna differential equation of other types. That is equation only other types. Fourth unit enna Laplace transformation. Fifth unit enna partial differential equation. First enna panna porona. யூனிட் ஒன்னு யூனிட் ஒன்று என்னென்னா ஆர்டினரி லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அது என்ன அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பெர்னோலி ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன் சால்வபிள் ஃபார் பி ஈக்குவேஷன் சால்வபிள் ஃபார் எக்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் சால்வபிள் ஃபார் ஒய் அதுக்கப்புறம் கிளாரிட்டி ஈக்குவேஷன் இதான் யூனிட் ஒன்னில் இருக்குது ஆர்டினரி லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனு அதில் ஃபஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ்னு இருக்கும் இந்த ஃபார்மில் பி கியூ ஆர் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா டிஃபைன் பி அண்ட் கியூ பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அதுக்காக இன்டகரிங் ஃபேக்டர்னா இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பிடிஎஃப்ஸ்னு இருக்கும் அதில் அப்படி கண்டுபிடிக்கும் போது ஜென்ரல் சொல்யூஷன் அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னா ஒய் இன்ட்டு இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ ஆஃப் எக்ஸ் இன்டகரிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்கும் இப்படி அந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷனுக்கான சம்மை ஃபைன் பண்ண முடியும் அதுவே ஃபங்க்ஷன் ஒய்யை பொறுத்து இருந்தால் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஒய் அதே சேம் ஃபேக்டர் சேம் தான் டிஃபைன் பி அண்ட் கியூவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் இன்டகரிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஐஎஃப்னா இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ டிஒய் ஐஎஃப் டிஒய் ப்ளஸ் சி இருக்கும் ஓகேங்களா இதை ஃபைன் பண்ணி தான் இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா சால்வ் அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ஒய் மைனஸ் கா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது சம் இந்த சம்க்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அதை கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ஒய் மைனஸ் கொசிகன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த சைடு உள்ள மைனஸ் கா கொசிகன் எக்ஸ் அந்த சைட் போனால் ப்ளஸ் ஆகிடும் ஈக்குவல் ஆகிடும் அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ் இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது அந்த ஃபார்ம் என்னென்னா டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இதில் பி ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா காட் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்டகரிங் ஃபேக்டர் கண்டுபிடி இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் பிடிஎக்ஸ் இ அப்படியே இருக்கும் இன்டகரல் பியோட வேல்யூ என்னென்னா காட்டெக்ஸ்னு தெரியும் டிஎக்ஸ் அப்படியே இருக்குது அப்புறம் இன்டகரல் காட்டெக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ என்னென்னா லாகு சைன் எக்ஸ் ஈக்கு லாகு கேன்சல் ஆனால் இன்டகரிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குதுன்னா சைன் எக்ஸ் கிடைக்குது நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஒய் இன்ட்டு இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ எக்ஸ் இன்ட்டு இன்டகரிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா இன்டகரிங் ஃபேக்டரோட வேல்யூ வந்து சைன் எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் வந்து கொசிகன் எக்ஸு இன்டகரிங் ஃபேக்டரோட வேல்யூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அதுக்கப்புறம் இன்டகரல் கொசிகன் எக்ஸு எப்படி எதுனா ஒன் பை சைன் எக்ஸ்னு எழுதலாம் சைன் எக்ஸு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த சைன் எக்ஸும் சைன் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டா இன்டகரல் டிஎக்ஸ் ப்ளஸ் சி கிடைக்கும் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் சி சின்றது இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ அதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் அதாவது ஆன்சர் என்னென்னா ஒய் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி நெக்ஸ்ட்டு சம் இதே மாடல் தான் ஆனால் ஃபங்க்ஷன் ஒய் அப்போ சால்வ் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் காட் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒய்யே சொல்யூஷன் என்ன அதை கிவன் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் வந்து டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் காட் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒய்யே இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்குது அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னா டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக் ஒய்னு இருக்குது இப்போ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா காட் ஒய் Q of y ஓட வேல்யூ சைன் ஒய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இன்டகரிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ இன்டகரல் பி டி ஒய் இ அப்படியே இருக்கும் இன்டகரல் பியோட வேல்யூ காட் ஒய் இருக்குது காட் ஒய் இன்டகரல் காட் ஒயோட ஃபார்முலா என்னென்னா லாக் சைன் ஒய் இந்த ஈக்கு லாகு கேன்சல் ஆகிட்டால் சைன் ஒய் கிடைக்கும் அப்போ இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு சைன் ஒய் நெக்ஸ்ட் என்னென்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலானா எக்ஸ் இன்டகரிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ ஆஃப் ஒய் ஐஎஃப் டிஒய் ப்ளஸ் சி எக்ஸ் அப்படியே இருக்கும் சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் ஒய் டிஒய் ப்ளஸ் சி இது எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் ஒய் டிஒய் ப்ளஸ் சின்னு எழுதலாம் சைன் ஸ்கொயர் ஒய்யோட ஃபார்முலா என்னென்னா ஒன் பை டூ ஒன் மைனஸ் காஸ் டூ ஒய்னு எழுதலாம்
அதுக்கப்புறம் டிஒய் உள்ளார மல்டிபிள் பண்ணும்போது டிஒய் மைனஸ் காஸ் டூ ஒய் டிஒய் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஒய் பண்ணால் ஒய் சைன் டூ ஒய் கிடைக்கும். இந்த டூவால் உள்ளார மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ ஒன் பை டூவை காமனாக எடுத்தால் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூ ஒய் மைனஸ் சைன் டூ ஒய் ப்ளஸ் சி. அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் டூ ஒய் மைனஸ் சைன் டூ ஒய் ப்ளஸ் சி.